Thank you.
வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி. என்னடா சந்தோஷம்? எங்க தெருவுல ஒரே நேரத்துல நாலு பேர் செத்து சந்தோஷமா? மண்ணுக்கு போறவர்கள் மறக்க மாட்டம்மா. அது மாதிரி கொடுமை செஞ்சிட்டானுங்க. அந்த செத்து போனவன் நாலு பேரும் 4000, 3000, 2000, 1000 இப்படி எனக்கு கடன் கொடுத்துட்டு என் வீட்டுக்கு ரோடு போட்டு நடந்தாங்க. அவன் நிலைமை தெரிஞ்சு கேட்கணும். அந்த காலத்துல கடன் கொடுத்துட்டாங்கன்னா கடன், அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் கலங்கினார் இலங்கை வேண்டன். இப்ப அப்படி கிடையாது, கடன் கொடுத்தவன்னா கலங்கி இருக்கிறான் எப்ப வருமோன்னு. அது மாதிரி இந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன படுக்க விட மாட்டா, எழுந்திருக்க விட மாட்டா, என் பொண்டாட்டிக்கிட்ட ஆசையா பேச விட மாட்டான், உங்களை மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டிங் கிட்ட கலக்க விட மாட்டான், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், இன்னேற்றுக்கு ஆள் தேட முடியுமா? இருக்கிறது தான் செய்யும். நாலு பேர் செத்துட்டானுங்க, எந்த கம்யூனிட்டி வந்து கடன் கேட்பான்? நாலு பேர் இப்ப கூட வருஷம் தங்க தாம்பாளத்துல வச்சு பூ வச்சு அவன் பணத்தை குடுக்கறான். செத்து போயிட்டால குடுக்கலான் அவ அவருக்கு வரலையே. வெளிய வர்ற ஊழ உள்ளுக்கு போச்சு. நான் மூளைக்கு நின்னு நாலாவது ஆள் இருக்கானே அவன் நான் இல்லாதப்பது என்ன நடந்ததுன்னு இந்த நல்ல வாயால நான் சொல்ல மாட்டேன். உங்க வாயங்களை சொல்லுங்கப்பா. எல்லாரும் செய்யற மாதிரி செஞ்சிருந்தான் நான் நினைக்க போறது. அவன் வித்தியாசமா செஞ்சுட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியாத அனுபவம். அவன் என்ன செஞ்சுட்டு போனான் தெரியுமா? என் பொண்டாட்டுகிட்ட வந்து ₹150 கைச்சி போச்சு விட்டு போயடா போகணும். அப்புறம் எனக்கு எரிசல் வந்து சொல்லிக்கிறான். உங்கள்தான் சொல்லிடணும். சொல்லு. அவன் என்ன வேலை பண்ணிட்டு போனான் தெரியுமா? என்ன வேலை செஞ்சுட்டு போனான்? ₹150 வாங்கி போயிட்டான். எனக்கு அங்கமெல்லாம் பதறி போச்சு. ஏண்டா ₹1000 கொடுத்துரு. ஆமா, நீ என்னதான் சொன்னாலும் சரி, ₹1000 உடைய ₹150 ₹1000 பெருசு. அதான் பெருசா? இது பெருசு இல்லையா? இது பெருசா தெரியுது. கொடுத்த ₹150. நீ என்னதான் 1000 முறை சொன்னாலும் சரி, ₹1000 பெருசு. நீ என்ன நினைக்கிறேன்னா பணத்தை தான் பெருசா நினைக்கிறேன். இந்த ₹150 அந்த 1000 ரூபாயிலும் எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு அதை பார்க்கணும். உழைப்பால் சம்பாதிக்க கூடியது எப்படி பயன்படும் எனக்குதான் தெரியும். சொல்லு. ஏன்னா நான் கஷ்டப்பட்டவன் வாழ்க்கையில. இப்ப இன்னைக்கெல்லாம் மம்பி எடுத்து கொத்தனா ஒருத்தன் கைலியில, அவனுக்கு 500 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் சம்பளம் வாங்கினா
அதை என்ன பண்றான், 200 ரூபாய் அவன் சொந்த செலவு ரூபாயில 200 ரூபாய் வீட்டு செலவு செஞ்சுட்டு 100 ரூபாய் சேமிச்சு வைக்கிறாங்க பொம்பளைங்க. 500 ரூபாயில 100 ரூபாய் மேருது. ஆனா ஒருத்தன் கஷ்டப்படாம பைக்கில் போறான், போட்ட செலவு சொக்கா கலையில பைக்கிலே நின்னபடி ஒரு வியாபாரம் பண்றான். ஏதோ ஒரு பிசினஸ், சரி விடு. அந்த பிசினஸ்ல 50,000 51,000 டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் வாங்குறான். உழைச்சான அவன், 51,000 டோக்கன் அட்வான்ஸ் ஒரு நிலத்துக்கு பேசி வாங்குறான் தரங்கி. அந்த 51,000 வாங்கி பாக்கெட்ல போடுறான். அவன் வீட்டுல அவன் பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் வியாதி வந்துக்கு. வீட்டுக்கு போன உடனே பாக்குறான், ஐயோ என் குழந்தைக்கு இவ்வளவா, 108 போன் பண்ணு. அப்போ ராவா ராமச்சந்திராவா விஜயாவா சிஎம்சியா, இப்படிதான் போகுது. ஆனா 500 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அப்படி இல்லை, தலைநோவு வந்தா கூட 1 ரூபாய் தைலம் வாங்கி தைக்கிறான், சுத்தமா ஆயிடுது. இதுதான் உண்மை. அந்த 1,000 ரூபாய் பெருசா, என் கொண்டாட்டி கொடுத்தாள் 180 ரூபாய், அதுல எவ்வளவு உழைப்பு இருக்கு? என் பொண்டாட்டி உழைப்பு பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் வேர்வை சிந்தி சம்பாதிச்சாங்க, என் பொண்டாட்டி ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சாங்க. எப்படிப்பட்ட அந்த வேலையை கேக்குறியா? அதை நான் சொல்லுவேன். தாய் குலம்னா என்ன? அப்படியே சாபிச்சிருவாங்க. சாபிச்சு உனக்கு காட்சி போட மாட்டாங்க சொல்லு. இல்ல, ஆனா அவங்க சாபிப்பாங்க. தாய் குலத்தை புழிஞ்சு எடுக்கிறதுக்கு என்ன வந்த வேலை? அது சாதாரண வேலை இல்லப்பா. எம்மா தாய் குலமே என்ன மன்னிச்சிருங்க, உங்க பிள்ளைய மன்னிச்சிருங்கம்மா. தாய் குலம் தெரியுமா? அதுதான் 100 நாள் வேலை. ஒரு பொட்டை எழுந்திரிச்சு ஒரு நாள் சாணியை போட்டு அது மேல ஒரு கோலத்தை போட்டு தொடர்பு எடுத்துக்கிட்டு பேருக்கு நான் எவ்வளவு அழகா போய் சேர்ந்த என் தலைமாட்டத்துக்கு பாரமா பொண்ணு விட்டுட்டு போயிருக்காரு. அவன் வளர்ந்து